Hi friends, happy Ramzan to all. எல்லாரும் ரம்ஜான ஜாலியாக கொண்டாடுங்க. நான் இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தந்தூரி செஞ்சுருக்கேங்க. எல்லோரும் சிக்கன் மட்டனில் தான் தந்தூரி பண்ணுவாங்க. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஃப்ரூட்ஸில் தந்தூரி செஞ்சேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். ஃப்ரூட்ஸ் தந்தூரி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை திராட்சை ஒரு கப், சீட்லெஸ்ங்க, அப்புறம் பைனாப்பிள் ஒரு கப், கொய்யாக்காய் ஒரு கப், ஆப்பிள் ஒரு கப் நறுக்கி வச்சுருக்கேங்க. தேன் வந்து அரை கப், பட்டை தூள் அரை டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு டீஸ்பூன். வாங்க செஞ்சிடலாம். உப்பு சாட் மசாலாவில் இருக்குது, இனிப்பு தேனில் இருக்குது, வேறு எதுவும் சேர்த்த வேணாங்க. இப்போ வாங்க கலந்து செஞ்சிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல பைனாப்பிளை கொட்டுங்க, அப்புறம் கிரேப்ஸ் கொட்டுங்க, கொய்யாக்காய் கொட்டுங்க, ஆப்பிள் துண்டுகள் கொட்டுங்க. ஓ, இந்த தேன் ஊற்றுங்க. இதில் ஒரு பாட்டில் தேன், இது 15 ரூபா. இதை அப்படியே ஊட்டுங்க. கால் கப் பட்டைத்தூள் அரை டீஸ்பூன் கொட்டுங்க, நல்லா தூவி விடுங்க. ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கொட்டுங்க. சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் கொட்டுங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, நல்லா பிசறி விடுங்க. அவனில் 100 டிகிரி சென்டிகிரேட் வச்சுருக்கேங்க. டாப் சைடு ராடு வச்சுருக்கேங்க. 15 நிமிஷம் டைம் வச்சுருக்கேன். தந்தூரி, ஃப்ரூட்ஸ் தந்தூரி ரெடிங்க. பார்க்கலாங்க 15 நிமிஷம் கழித்து. ஃப்ரூட்ஸ் தந்தூரி ரெடி ஆகிடுச்சிங்க. அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. நல்லா பேக் ஆகிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட. ஃப்ரூட்ஸ் தந்தூரி ரெடி. எனக்கு இந்த காரம் போதுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். சில்லி தூள், சாட் மசாலாலாம் கூட போட்டுக்கலாம். பட்டை வந்து அரை டீஸ்பூன் தாங்க கரெக்டாக இருக்கும். தேன் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க, உங்கள் இஷ்டம்தான். எனக்கு இது போதும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.